சாந்தி. 9/3/2016. இன்றைய முரளின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே, சிவபாபா படைச்சிருக்கிற இந்த யக்ஞத்தினை நீங்க மிக நல்லா பராமரிச்சு வளர்க்கணும். இது சுயராஜ்யத்தை அடையிறதுக்கான எல்லையற்ற யக்ஞம் இல்லையா? பாபா படைச்சிட்டாரு, பட் வளர்க்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. இதன் மூலமாக தான் சுயராஜ்யத்தை நீங்க அடையிறீங்க. அதனால இந்த எல்லையற்ற யக்ஞத்தை வழங்க. கேள்வி, எந்த குழந்தைங்களுக்கு இந்த ருத்ர யக்ஞத்தின் மேல மதிப்பு இருக்குது? அதுக்கு பதில, இதோடைய விசேஷங்களை தெரிஞ்சிருக்கிறவங்க யாரோ, இந்த ருத்ர ஞான யக்ஞத்துடைய விசேஷத்தை தெரிஞ்சிருக்கிறவங்க, சிறப்புகளை தெரிஞ்சிருக்கிறவங்க யாரோ, அவங்களுக்கு தான், அதாவது உங்களுக்கு தான் தெரியும். இந்த ருத்ர ஞான யக்ஞத்தினால தான் நாம சோழையிலிருந்து வைரம் மாதிரி ஆகிறோம். இதுல பழைய உலகம் முழுசும் சுவாகா ஆகிடும். இந்த பழைய சரீரத்தையும் சுவாகா செய்யணும். யக்ஞத்துல தடைகள் ஏற்படுத்துற மாதிரி எந்த ஒரு விதிமுறைக்கு புறம்பான காரியமும் செஞ்சிடக்கூடாது. எப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு கவனம் இருக்குதோ அப்பதான் மதிப்பு வைக்க முடியும். இப்ப பாபா யக்ஞத்து மேல மதிப்பு இருக்குதுன்னா இவ்வளவு நடத்தை இருந்தாதான் மதிப்பு இருக்குதுன்னே பாபா ஒத்துக்குவாரு. இப்ப என்ன பண்ணணும்? இதோடைய சிறப்பை தெரிஞ்சு சோழியிலிருந்து வைரம் மாதிரி ஆகிறோன்ற அந்த உணர்வோட முழு உலகத்தையும் சுவாகாக்கி தன்னுடைய சரீரம் உட்பட அனைத்தையும் பலி கொடுத்து, பலியும் கொடுக்கணும், அந்த சரீர உணர்வுகள்னால தடை ஏற்படுத்துற மாதிரி எந்த காரியமும் இந்த யக்ஞத்துக்கு யார் செய்யாம இருக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு எச்சரிக்கை யார் வச்சிருக்காங்களோ, அவங்க தான் இது மேல மதிப்பு வச்சிருக்கிறாங்க. அவங்களால தான் மதிப்பு வைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்தது பாடல், சூப்பர் பாட்டு பாங்க உங்களுக்கு. மாதா ஓ மாதா, ஓம் சாந்தி. குழந்தைங்க பாடலை கேட்டீங்க, யார் இந்த பாட்டை இயற்றினாங்களோ அவங்களுக்கோ பாவம், மாதா பற்றி எதுவுமே தெரியாது இல்லையா? வந்தே மாதரம் கூட எழுதுனாங்க, அவங்களுக்கு தெரியாது. அது எந்த அம்மாவை சொல்றன்னு கூட அவங்களுக்கே பாவம், அவங்களுக்கே தெரியாது. ஜெகதம்பான்ற பேரை கேட்டிருக்கிறாங்க, ஆனா அவர் யாரா இருந்தாரு, என்ன செஞ்சுட்டு போயிருக்கிறாருன்னு குழந்தைகளாக உங்களை தவிர முழு உலகத்திலையும் இந்த 5000 வருஷத்துலையும் வேற யாருக்குமே தெரியாது. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அப்ப ஜெகதம்பா தாய் இருக்கிறாரு அப்படின்னா நிச்சயமா தந்தையும் இருக்கிறாரு. பாபா சொன்னார் இல்லையா ரெண்டு நாள் முன்னாடி வாணியில, உலகம் ஃபுல்லா எல்லா மதத்துக்காரங்களும் அப்பாவை மட்டும்தான் ஏத்துக்கிறாங்க, நீங்க மட்டும்தான் அம்மாவை ஏத்துக்கிறீங்க. ஏன்னா அம்மாவுடைய ரகசியம் அவங்களுக்கு தெரியாது. அம்மாவை தெரியாம அப்பாவை பத்தி அவங்களால தெரிஞ்சுக்க முடியாது. ஏத்துக்கிட்டு என்ன பிரயோஜனம்? தெரிஞ்சோ தெரியாது. இப்ப பாபா சொல்றாரு, அம்மா இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா அப்பாவும் இருக்கிறாங்க, பெண் குழந்தைங்களும் இருக்கிறாங்க, ஆண் குழந்தைங்களும் இருக்கிறாங்க. ஜெகதம்பாவிடம் யார் போறாங்களோ அவங்களுடைய புத்தியில இந்த புரிதல் கிடையாது. சும்மா கோயில போய் தாயே அப்படின்ட்டு கடா வெட்டுறது, இதை வெட்டுறது அப்படிதான் பண்றாங்களே தவிர, இங்க ஒரு அப்பா இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம குழந்தையா இருந்தோம், ஏதோ நமக்கு சொல்லி இருக்கிறாங்க, இது எதுவும் தெரியாது இல்லையா? சும்மா மகிமை பாடிட்டு இருக்கிறாங்க. இப்ப கிருஷ்ணர் வந்து கம்சனை வெட்டனா, பெண்கள் பின்னாடி சுத்தனா, இதெல்லாம் வெண்ணையை திருநறு, இதெல்லாம் அவருடைய மகிமையா இல்லையா? சிவனை தவிர யாருக்கும் மகிமை கிடையாது, அது கொஞ்சம் கூட உண்மை கிடையாதுன்ட்டார். அத்தனையும் பொய்கள் அப்படின்னு. அப்ப அவங்க என்ன பண்றாங்க? அம்மன் முன்னாடி போறவங்க வெறுமனே உருவத்துக்கு மட்டும் பூஜை செய்யற பூஜாரியா தான் இருக்கிறாங்க. பூஜாரியா மட்டும்தான் இருக்கிறாங்க, புரிஞ்சுக்கிட்டவங்களா இல்ல. தேவிக்கு முன்னாடி வந்து பிச்சை கேக்குறாங்க. இப்ப இது ராஜஸ்வ அஸ்வமேத அவினாஷி ருத்ர ஞான யக்ஞம், இத படைப்பவர் தாய் தந்தை. அது என்ன அர்த்தம் தெரியும்? ராஜஸ்வ அஸ்வமேத அவினாஷி ருத்ர ஞான யக்ஞம், ராஜஸ்வன ராஜ்யத்தை அடையிறதுக்காக, அஸ்வமேதனா இந்த உடல்ன்ற குதிரையை பலி கொடுக்கிறோம். எந்த யக்ஞத்துல? அழிவற்ற அவினாஷி, அழிவற்ற சிவனுடைய ஞான யக்ஞத்துல. இதை படைக்கிறவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் படைக்கிறாங்க, தாய் தந்தை இல்ல. தத்வம், அதுவே நீங்களும் தான், நீங்களும் கூட யக்ஞத்தை படைக்கிறவங்க தான். இப்ப பாத்தீங்களா, சூப்பர்.
சிவன் நாம கிடையாது, ஆனால் சிவன் என்ன செய்கிறாரோ அதே தான் நீங்களும் செய்கிறீங்கன்றார். எப்படி இல்லையா, அதுவே தான் நீங்களும். ஸோ படிக்கிறவர் அப்பா அம்மா மட்டும் கிடையாது, நீங்களும் தான். குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் இந்த யஜ்யத்தை நல்லா வளர்க்கணும், யஜ்யத்துக்கு மிகுந்த மரியாதை வைக்கணும். யஜ்யம் முழுமையாக பராமரிக்கப்படுது. இது தலைமையகம், இன்னும் கிளைகளும் இருக்குது. எது தலைமையகம்? மதுபன் இல்லையா, அது தலைமையகம். ஸோ நிறைய கிளைகளும் இருக்குது, அது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா பராமரிக்கணும், மரியாதை வைக்கணும் இந்த யஜ்யத்துக்கு. அது ரொம்ப முக்கியம் இல்லையா. இன்னும் கிளைகளும் இருக்குது. மம்மா பாபா மற்றும் குழந்தைங்க, நீங்கள் இந்த யஜ்யத்தின் மூலமாக உங்களுடைய வருங்காலத்தை வைரம் மாதிரி ஆக்கிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த யஜ்யம் மூலமாக தான் மாறுது அப்படின்னா அதுக்கு ஒரு மரியாதை இருக்கணும்ல அப்படிங்கிறாரு. ஆக அப்படிப்பட்ட யஜ்யத்தை எவ்வளோ பாதுகாப்பாகவும் கௌரவமாகவும் வச்சுருக்கணும். அப்போ பாருங்க, நமக்குள்ளே என்ன பிரச்சனை வந்தால் வெளியில் அது போயிடக்கூடாது இல்லையா. ஏன்னா அந்த குடும்பத்துக்கே அப்படி தானே பண்ணுவாங்க இல்லையா. ஆ, அதான் சொல்கிறாரு, எவ்வளோ பாதுகாப்பாக கௌரவமாக வச்சுருக்கணும், அதன் மீது எவ்வளோ அன்பு இருக்கணும். அப்போ நாம் ஒன்று பண்ணணும், நம்ம மூலமாக யஜ்யத்துக்கே கெட்ட பேர் ஆகிடும். ஏன்னா யூனிஃபார்மோடு இருக்கிறோம், பேட்சோடு இருக்கிறோம், பார்ப்பாங்க இல்லையா. அது மீது எவ்வளோ அன்பு இருக்கணும். இது நம்முடைய மம்மா ஜெகதம்பாவின் யஜ்யம், மம்மா பாபாவின் யஜ்யம். அப்படின்னா நம்முடைய யஜ்யம், நம்ம அப்பா அப்பா அம்மா சொத்து நம்மளது தானே, நம்முடைய யஜ்யம். யஜ்யத்தை இன்னும் நீங்கள் வளர்க்கணும். யஜ்யத்தில் வந்து அநேக குழந்தைங்க பாபா கிட்டேருந்து ஆஸ்தி அடையணும். தாங்கள் பெற முடியல அப்படின்னா கூட, தங்களுக்கு நேரமே இல்லைன்னா கூட நல்லது, மற்றவங்களுக்கு அழைப்பு கொடுங்க. சூப்பராக சொல்கிறார் பார்த்தீங்களா. உங்களுக்கே போக டைம் இல்லை சென்டருக்கு கிளாஸ்னா கூட பரவாயில்ல, மற்றவங்கள வர சொல்லுங்க. எப்படி சூப்பராக சொல்கிறார் இல்லையா, மற்றவங்கள போக சொல்லுங்க. எப்படி சார் உங்களுக்கு மாதாஜிட்டா? அதுதான், சரி 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 சரி. அப்போ பாபா சொல்கிற மற்றவங்களுக்கு அழைப்பு கொடுக்கணும். இதோடைய பேர் ராஜஸ்வ அஸ்வமேத ஞான யஜ்யம். இதன் மூலம் சுயராஜ்யம் கிடைக்குது. இந்த யஜ்யத்தில் பழைய சரீரத்தை கூட நீங்கள் சுவாகா செய்ய வேண்டி இருக்குது. பாபாவுடையவர்களாக ஆகிடணும் முழுமையாக, சரீரம் பொருள் ஆவி எல்லாத்தையும். யஜ்யம் ஒன்றும் கட்டடம் கிடையாது, இது எல்லையற்ற விஷயம். அப்போ யஜ்யம்னா ஏதோ பில்டிங்கை பற்றி சொல்லலை பாபா இல்லை, எல்லையற்ற இந்த அமைப்பை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. இந்த கட்டடம் பார்த்துக்கணும் அப்படியே கிடையாது, இது எல்லையற்ற விஷயம். இந்த யஜ்யத்தில் அப்போ சூப்பராக சொல்ல பார்த்தீங்களா, சுயராஜ்யம் அடையிறதுக்கு வந்திருக்கீங்க. புது ராஜ்யம் நீங்கள் பண்ண போறீங்கன்னா இந்த பழைய உடல் உட்பட விட்டுடணும், விட்டால் தானே அங்கே போய் ஆக முடியும். ஸோ ஃபுல்லாக பலி கொடுக்க வேண்டியது இருக்குது. இந்த யஜ்யத்தில் முழு உலகமும் சுவாகா ஆகியே தீரணும். இன்னும் போனால் நீங்களே பார்ப்பீங்க இந்த யஜ்யத்துக்கு எவ்வளோ மதிப்பு வைக்கிறாங்கன்னு. இப்போ தெரியாது, ஏன்னா கூட்டம் இல்லாத இடத்துல தெரியாது. ஊரே எங்கள் பக்கத்தில் எங்கே போகிறீங்க, நான் பிரம்மகுமரி சென்டர் போகிறேன் பிரம்மகுமரி சென்டர் போகிறேன்னும் போது என்ன ஆகும், ஒரு காலத்தில் நம்ம இருந்துமே அவசரப்பட்டு வெளில வந்துட்டுமே துடிப்போம் அப்போ இல்லையா. அதான் இப்போ உங்களுக்கு தெரியாது, போக போக உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மதிப்பு எல்லாரும் வைக்க போகிறாங்கன்ட்டு. இப்போ நீங்கள் வைக்கலனாலும் பின்னாடி வைப்பாங்கன்றாரு மற்றவங்க. இங்கே அநேகருக்கு அந்த அளவு மதிப்பு கிடையாது. சூப்பர் இல்லையா. இப்போ பாருங்கள், கடவுளுடைய ரதம், அவங்கள பிரதமர் பார்த்தானா அவங்க ஒன்றும் கடவுளுடைய ரதம்ன்ற பாவனை எல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ தெரியல, அந்த அளவுக்கு மதிப்பு வைக்கிறது கிடையாது. பிரம்மகுமாரியை பெரும்பாலான இருக்கு, இவ்வளவு பேரும் யஜ்யத்துடைய குழந்தைங்க உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த யஜ்யத்தின் மீது எவ்வளவு மதிப்பு வைக்கணும். ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. மற்றதில் பார்த்தீங்கன்னா பிரியாணி போடுறதுக்காக மதத்துக்கு வாங்க இப்படி இப்படின்னு கவர்ச்சியை காட்டி மதத்தை மாற்றின்னு இருக்கிறாங்க. இங்கே எல்லாத்தையும் விடணும். அப்படி விட்டு இத்தனை குழந்தைங்க வராங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. இது என்ன பிரம்மகுமாரியாக இருக்கிறது சாதாரண விஷயமா இல்லையா. எல்லா கலியுக கவர்ச்சியிலேருந்தும் உங்களுடைய புத்தியை நீக்கணும், எவ்வளோ பெரிய விஷயம். அதான் சொல்கிறேன். அப்போ இவ்வளவு பேரும் யஜ்யத்துடைய குழந்தைங்க உருவாகிட்டே இருக்கிறாங்க. மாதம் மாதம் வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே இருக்குது கூட்டம் வருது பாபா மீட்டுக்கு. அப்படின்னா
எவ்வளவு மதிப்பு வைக்கணும் இது மேல. இது மனுஷங்களால பண்ண முடியுமா? மனுஷன் இதை விடுனா அவனை தான் விட்டு போவாங்க இல்லையா? ஆனா அநேகர் மதிப்பு வைக்கிறது கிடையாது. இது அவ்வளவு பெரிய யக்ஞம், இதன் மூலமா தான் நீங்க மனிதர்கள் சோழியிலிருந்து வைரம் மாதிரி தாழ்வானவர்லிருந்து உயர்வானவராக ஆகுறீங்க. அதனால பாபா சொல்றாரு, எகிப்தை படித்து கொண்டே இருங்கள் இல்லையா. இது பல பேரை தேவதையாக்குற ஸ்கூலு, உருவாக்கிட்டே இருங்க. உங்களுக்கே டைம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க உருவாக்கிட்டு இருங்க. எப்படி சொல்றாரு இல்லையா, ஒருவர் யக்ஞத்தை யாகத்தை வளர்த்துக்கிட்டே இருங்கன்ற மாதிரி யக்ஞத்தை படைத்து கொண்டே இருங்கள். ஒருவர் உயர்வானவராக ஆனாலும் கூட மிகப்பெரிய சௌபாக்கியம், ஒருத்தர் ஒரு கீதா பாடசால ஒரு சென்டர்ல ஒருத்தர் பாபாவுக்கு வந்து பக்கம் ஆனா கூட மிகப்பெரிய சௌபாக்கியன்று. ஸோ ஒருத்தருக்காக நான் திறக்கணும் நினைக்காதீங்க, எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அதுதான் விக்கிரவாண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஆத்மா தான் வருது, ஆனால் பயங்கரமான ஆத்மா. பாதூர்லேயும் அதே மாதிரி தான், குழந்தைங்க தான் ஆனால் சமபாவனை. அப்போ ஒருத்தர் உயர்வானவர் ஆனால் கூட மிகப்பெரிய சௌபாக்கியம், ஒருத்தரை தேவதையாக்குற பாக்கியம் என்ன சாதாரண பாக்கியமா? இவ்வளோ லட்சக்கணக்கான கோயில்கள் முதலியன இருக்குது, அங்கெல்லாம் போய் யாரும் உயர்வானவராக ஆகிறது கிடையாது. எந்த சர்ச்சுக்கு போயும் மசூதிக்கு போயும் கோயிலுக்கு போயும் ஆகிறது கிடையாது. ஆனால் இங்கே 3 அடி நிலம் மட்டும்தான் வேணும் இல்லையா. யாராவது வந்தால் முற்றிலும் சீர்திருந்திடணும், நாம் கேரண்டி கொடுக்க முடியும். 6 மாதம் அவங்க உங்கள் கேரக்டர் மாறுதா இல்லையான்னு பாருங்கன்ட்டு இல்லையா, முற்றிலும். ஆனால் அவங்க வரலைன்னா அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது. முற்றிலும் சீர்திருந்திடணும். யக்ஞத்துக்கு எவ்வளவு மதிப்பு வைக்கணும்? பாபாவுக்கு நிறைய பேர் எழுதுறாங்களாம், பாபா நாங்கள் எங்கள் வீட்டிலே திறந்துடட்டுமா கீதா பாடசாலை சென்டர் அப்படின்ட்டு. பாபா சொல்கிறார், நல்லது குழந்தைகளே, யக்ஞ பூமியை உருவாக்குங்கள், யாராவது ஒருத்தருக்காச்சும் நன்மை ஏற்படுமே. சார் பாபா பார்த்தீங்களா, துறங்கன்னு சொல்கிறாரு அவர் இல்லையா. யாராவது ஒருத்தருக்காவது நன்மை ஏற்படும் உங்கள் வீட்டிலே. பாபா எனக்கு ரொம்ப குஷியாக இருக்குது பாபா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ நேமோ இது நான் எப்படியாவது ஓப்பன் பண்ணணும் அப்படின்றாங்க. சரி அப்படியாவது ஒருத்தருக்கு நன்மை இருப்பேன், பக்கத்தில் இருக்கிறவங்க நான் அவ்வளோ சென்டர் தூரத்துக்கு வர முடியாது. சரி உங்கள் வீட்டில் சும்மா அவங்களுக்கு டைம் கிடைக்கும்போது சொல்லுங்கள், ஒருத்தருக்காவது நன்மை ஏற்பட்டோம். இந்த யக்ஞத்துக்கு மிக அதிகமான மகிமை இருக்குது. யக்ஞத்தின் பூமி, இதில் பெண் குழந்தைங்க மற்றவங்களுக்கு நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி யக்ஞத்தின் மீது மிகுந்த மதிப்பு வேணும். ஒரு பெண்ணே தலைமையிலேருந்து நடத்துகிற எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்குமா இந்த மாதிரி யக்ஞம்? அதுவும் படிக்காதவங்க எல்லாம், எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. இப்போ இந்த மாதிரி யக்ஞத்தின் மீது மிகுந்த மதிப்பு வைக்கணும். அப்போ பாருங்கள், நேற்று பாபா சங்கம் யுகத்துக்கு அவ்வளோ மதிப்பு வைக்கணும்னு சொல்லியிருந்தார், இன்னைக்கு யக்ஞத்துக்கு சொல்கிறார். திட்டத்திட்ட அதுவும் இதுவும் ரிலேட்டடாக வருது இல்லையா. ஏன்னா அந்த அளவுக்கு வச்சுருக்குறோமானா டவுட்டு தான், பாபா இந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குற அளவுக்கு இல்லையா. ஆனால் ஞானம் முழுமையாக இல்லாத காரணத்தினால அவ்வளவு மதிப்பு வைக்கிறதில்லை. சொல்லிட்டார் பாருங்க, அடுத்த இது சூப்பராக சொல்லிட்டார் இல்லையா, அவ்வளவு மதிப்பு வைக்கிறதில்லை. பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு போட்டியில் சென்டருக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த பக்கம் போகாதீங்கன்னு சொல்கிறவங்களும் கூட இருக்கிறாங்க பாபா குழந்தைங்களே. அப்போ பாருங்க, அதுதான் சொல்கிறாரு, ஞானம் முழுசாக இல்லாத காரணம் நான் பண்ணா என்ன அவங்க பண்ணா, யார் பண்ணாலும் பாபாவுடைய பேர் வருது. அப்போ அந்த ஞானம் இல்லை, ஏதோ தனக்கு பர்சனலாக நினச்சிக்கிறதுனால என்ன ஆயிடுது, மதிப்பு இல்லை. இவங்களே மரியாதை குறைவாக பேசிடுறாங்க. எவ்வளோ சூப்பராக இருந்து யக்ஞத்தில் தடைகளை ஏற்படுத்துகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இது சிவ பாபாவுடைய யக்ஞம் அப்படின்றது ஞாபகம் இருந்தால் தடை ஏற்படுத்துவாங்களா? ஏதோ இவங்க உருவாக்குனாங்க அப்படின்னு நினைக்கிறனால தான் அது. இப்போ பாபா சொல்கிறாரு, ஆக தாய் தந்தையர் ஒன்றா இருக்கிறாங்க ஒரே உடலில். இந்த மம்மா பாபா அந்த அர்த்தத்துலையும் எடுத்துக்கலாம், ஒரே இடத்துல மம்மாவும் பாபாவும் இருக்கிறாங்கன்னு கூட எடுத்துக்கலாம். இந்த மம்மா பாபாவிடமும் எதுவும் கிடைக்காது, எல்லையற்ற தந்தையிடம்தான் அனைத்தும் கிடைக்கும். அவங்கக்கிட்ட ஒன்றும் கிடையாது, பாலனை பண்ணுறாங்க அவ்வளோதான், எதுவும் கிடைக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம், பேருருவத்தில் மாட்டாதீங்க, இவங்க இருந்தால் தான் நான் இருப்பேன் அப்படி இருக்கக்கூடாது. பாபாட்ட இருந்தால் தான் எல்லாம் கிடைக்கும். அவர் ஒருவர் தான், மம்மா பாபான்னு சொல்லப்படுபவர்கள் சரீரதாரிகள், ஆனால் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்குற இந்த நிராகரருக்கு சரீரம் கிடையாது. அதனால் பாபா சொல்கிறார், சாக்காருக்கு கூட சீடர் ஆகாதீங்க. யாருக்கு? பிரம்மா பாபாவுக்கு கூட சீடர் ஆகக்கூடாது. அவர் பெரிய ஆள் தான், ஆதி தேவன்தான், உங்களுடைய புத்தி பாபாட்ட மட்டும்தான் இருக்கணும்.
அவர் எப்படி போனார், காப்பி பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஆனால் சீடர் ஆகிடக்கூடாது. எப்படி சூப்பராக சொல்கிறார் இல்லை, என்னை மட்டுமே நினைவு செய்யுங்க. ஏன்னா இந்த பாபாவும் கூட என்ன தான் நினைவு செய்கிறாரு, ராமர் கிருஷ்ணர் பிரம்மா முதலிய அனைவருமே நினைவு செய்கிற மாதிரி தானே காட்டியிருக்கிறாங்க சிவனை. பக்தியிலேயே ராமர் சிவனுக்கு கோயில் கட்டின இடம் தான் ராமேஸ்வரம்ன்றாங்க இல்லையா. கிருஷ்ணர் வந்து பக்தி செஞ்சு சிவன் கிட்ட வந்து சக்கரத்தை வாங்கினாருன்றாங்க. அப்போ எல்லாருமே என்ன நினைச்சிருந்தா தான் பக்தியிலும் காட்டியிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, பக்தியில் அப்படி காட்டியிருக்கிறாங்க. கிருஷ்ணரும் ராமரும் சிவனை நினைவு செய்வாங்க, அங்கே ஞாபகமே இருக்காது இல்லையா. அப்படியெல்லாம் கிடையாது, அங்கே சத்தியுகத்தில் யாருமே நினைவு செய்கிறது கிடையாது. ஏன்னா அதுக்கு அவசியம் இல்லை இல்லையா. அவங்களுக்கு இப்போ நினைவு செஞ்சதோட பலன் அங்கே கிடச்சிருச்சு. அவங்க அங்கே பாபாவை நினைவு செய்கிறதுக்கான அவசியம் என்ன இருக்குது, என்ன அடைய. ஏன்னா பாபா சிவன்னாலே வரம் கொடுக்குறவருப்பா, வரம் வாங்குற அளவுக்கு அவங்களுக்கு எதுவும் தேவையில்லை, எல்லாத்தையும் தான் இங்கேயே அள்ளி வச்சு எல்லாத்தையும் இல்லையா. என்ன அவசியம் இருக்குது, நாம தூய்மையாகிட்டோம், நாம தான், அதாவது அவங்க தூய்மையாகிட்டாங்க, ஆனால் இப்போ நாம தான் தூய்மை ஆகிறதுக்காக நினைவு செய்யணும். அவங்க தூய்மை ஆகிட்டாங்க, அதுக்கப்புறம் தேவையில்லை. மகிமை ஒருத்தருக்கு மட்டும்தான், அவரை வச்சு தான் இவருக்கே மதிப்பு இருக்குது இல்லையா. சிவன் வர்றதுனால தான் பிரம்மாவுக்கு மரியாதை, இல்லைன்னா கிடையாது இல்லையா. நீங்கள் தேகதாரி யாரையும் நினைவு செய்யக்கூடாது, புத்தியிலே வரக்கூடாது, எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. தேகதாரி மூலம் அவரது அறிமுகம் கிடைக்குது. யார் சொல்கிறாரு, பிரம்ம பாபான்ற தேகதாரி மூலம் சிவபாபாவுடைய அறிமுகம் கிடைக்குது. அதனால் நீங்கள் அவரைத்தான் நினைவு செய்யணும். பிரம்மா பாபாவும் தேகதாரி, ஆனால் அனைத்து அறிமுகமும் கொடுக்குறாரு. ஆனால் அநேக புத்தியற்ற குழந்தைங்க இருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் நேரடியாக சிவபாபாவின் பிரேரணை மூலம் ஞானத்தை பெற முடியும்னு சொல்கிறாங்க. அப்பா அப்படி சொன்னாங்க, இப்போ என்ன பண்ணுறாரு, எங்கள் உடம்புலேயே வராங்கன்னு சங்கர் பாட்டியில் ஒரு பீட்டை போட்டு விட்டாங்க. அதான் பாபா சொல்கிற புத்தியற்ற குழந்தைங்க, அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியல. அம்மா மூலமாக தான் அப்பா, லௌகீகத்தில் அம்மா சொன்னால் தானே அப்பா யாருன்னு தெரியும் இல்லையா. இப்போ பாபா அதான் சொல்கிறார், அநேக புத்தியற்ற குழந்தைங்க நாங்கள் நேரடியாக அவர்கிட்ட தான். அப்பா பாருங்களா சூப்பரா, பிரம்ம பாபா கிட்ட உங்கள் புத்தி போகக்கூடாது, சிவபாபா தான் நினைக்கணும்னு சொல்லிக்கிட்டே அதுக்குன்னு மரியாதை கொடுக்காமலும் போயிடக்கூடாதுன்றார் இல்லை. இவர் மூலமாக தான் உங்களுக்கு அந்த அறிமுகம் கிடைக்குது. மற்றபடி சிவபாபாவுடைய பிரேரணை மூலம் நீங்கள் நேரடியாக அவர்கிட்டே ஞானத்தை அடைய முடியும் அப்படின்னா, பிறகு இந்த ரதத்தில் அவர் வர்றதுக்கான அவசியமே இருக்காது. அப்புறம் எதுக்கு அவர் வரணும், அப்படி ஒரு வேளை முடியும் அப்படின்னா எதுக்கு இவர் உடம்பு தேர்ந்தெடுக்கணும். எப்படி சூப்பராக சொல்கிறார் இல்லையா, இந்த சாக்காரோடு நமக்கு என்ன வேலை என்று அப்படியும் சிலர் நினைக்கிறாங்க. அது இப்போ இவர் சொல்கிறது கேட்கணும், நான் கடுமையாக தவம் செஞ்சு ஸ்ட்ரைட்டாக நான் சிவன் கிட்ட வந்து எடுத்துக்கிறேன் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க பக்தி ஸ்டைலில். பாபா சொல்கிறார், மன்மனா பாப அவரை நினைவு செய்யுங்கள், ஆனால் இவர் மூலமாக சொல்கிறார் தானே, பிறகு நம்பர் வார் மதிப்பு வைக்க வேண்டி உள்ளது. ஏன்னா சாதாரண ஆத்மாவா, சிவன் போனதுக்கப்புறம் நம்பர் ஒன்னாக இருக்க போகிற இவர் தான், இந்த ஆத்மா தான், அதனால் மதிப்பு வைக்க வேண்டி இருக்குது. நம்பர் வார் சிம்மாசனத்தில் அமரக்கூடியவர்கள் யாரோ அவங்க தான் மதிப்பு வைப்பாங்க, அந்த அதிர்ஷ்டம் இல்லாதவங்க மதிப்பு வைக்க மாட்டாங்க. எப்படி அடிச்சார் பார்த்தீங்களா, அவர் ராஜ்யத்தில் வர்றவங்க ராஜாவாகிறவங்க தான் மதிப்பு வைப்பாங்க. ராஜசிம்மாசனத்தில் மம்மா பாபா முதல்ல உட்காருவாங்க, பிறகு அவர்களை பின்பற்றணும். அப்போ முதல்ல உட்காரவங்களை ஃபாலோ பண்ணணும்ல, நீங்கள் அநேகம் பிரஜைகளை உருவாக்கணும். பதவியும் மிகவும் உயர்ந்தது, பயப்படுறதுக்கான எந்த ஒரு விஷயமும் கிடையாது. பைத்தியம் பிடிச்ச மாதிரி பாபா ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க, பிரஜைகள் உருவாகிட்டே இருக்கணும், அப்போ தான் ராஜா ஆக முடியும். இதில் ஒன்றும் பயப்படுறதுக்கான விஷயம்லாம் கிடையாது. ஏரோப்ளேனில் யாராவது புதுசாக ஏறுறாங்க அப்படின்னா பயப்படுறாங்க. சிலரோ பாருங்க, சந்திரனுக்கு மேல் சென்று கொண்டே இருக்கின்றனர், பயிற்சியின் விஷயம் தானே. ஆனால் அதனால் எந்த ஒரு நன்மையும் ஏற்பட போகிறது கிடையாது, நிலாவுக்கு மேலே போகிறதுனாலெல்லாம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, அவங்க சந்திரனுக்கு மேலேயும் கூட ராஜ்யத்தை அமைப்போம்னு நினைக்கிறாங்க, ஆனால் இதில் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. பாருங்க எப்போ போனாங்க, எத்தனை வருஷம், எவ்வளோ டெக்னாலஜி ஆச்சு, என்ன ஆச்சு, ஒன்றும் கிடையாது.
அப்போ நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறாங்க, விரயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வீச்சு இல்லையா? அப்போ நடக்காத ஒரு விஷயத்துக்காக தன்னுடைய நேரத்தை எல்லாம் வீணாக்கிட்டு இருக்கிறாங்கன்னா வீச்சு தானே. வீச்சு மற்றும் எழுச்சியையும் குழந்தைங்க புரிஞ்சுக்கிறாங்க. சித்திரங்களும் இருக்குது. இந்த லக்ஷ்மி நாராயணர் ராஜ்யம் செஞ்சார். அவங்க நிலாவுக்கு மேலே சொர்க்கத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. நாங்கள் ஒரிஜினல் சொர்க்கத்தில் ராஜ்யத்தை அமைக்கணும்னு நினைக்கிறோம். அங்கே போன்ற நேரத்தை இங்கே வந்திருந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய பதவி கிடச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ அது மாதிரி தான் சந்திரனுக்கு மேலே அவங்க ராக்கெட்டுக்கு போ தைரியமாக போகிறாங்கன்னா பயிற்சினால் போகிறாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே பிரஜைகளை உருவாக்குறதுக்கு நம்மளால் முடியுமா முடியாதான்னு பயப்படாதீங்க. ஆரம்பத்தில் பயம் மாதிரி இருக்கும், பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா வந்துடும் அப்படின்ட்டு அங்கேருந்து சொல்லி அதுலேருந்து வேற ஒன்றுத்துக்கு போயிட்டார் பாபா. அப்போ வீச்சு மற்றும் பாரதத்தின் வீச்சு வீச்சியை புரிஞ்சுக்கிட்டீங்க. சித்திரங்களும் இருக்குது. இந்த லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் செஞ்சாங்க. ஆனால் இன்னைக்கு நிலையை பாருங்க, பாரதம் எவ்வளவு ஏழை ஆயிடுச்சு. இதுவோ உண்மையான விஷயமாகும் இல்லையா? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், பாரதம் கடன் வாங்குது ஏழை ஆயிடுச்சு அப்படின்னு. இன்னைக்கு நிலைமை அப்படி இருக்கு. இவங்களோ தாங்களே எழுதியுள்ளார்கள் என்றால் ஏணிப்படியில் காட்ட வேண்டும். அங்கே வைரங்களின் மாளிகைகள் ஜொலிக்கின்றன, இங்கே பிறகு சோழிகளை காட்டணும். சூப்பராக பாருங்கள். நோட்டீஸில் அடுத்த தடவை அடிக்கும்போது எப்படி அடிச்சிடலாம். இந்த சைடு நீங்கள் சொர்க்கத்தை அப்படியே ஜிகு 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 ஜிகுன்னு மின்ற மாதிரி காட்டிங்கன்னா இந்த பக்கம் ஒன்றுத்துக்கும் இல்லாத சோழி மாதிரி இருக்கிற பில்டிங்கை காட்டுங்க. இதெல்லாம் வைரத்துக்கு முன்னாடி இது என்ன சோழி மாதிரி தான், அதை காட்டணும். முன்பு சோழிகள் புழக்கத்தில் இருந்தன. குருத்வாராக்களில் சோழிகளை வச்சிருந்தாங்க. இப்போது எந்த ஒரு பைசாவும் வச்சிருக்க மாட்டாங்க. ஏணிப்படியோ மிக நன்றாக உள்ளது. பாருங்க, இப்போ ஒரு பைசா கூட வச்சிருக்க மாட்டாங்க. ஏணிப்படி நல்லா இருக்குது. இதில் நீங்கள் நிறைய எழுத முடியும். மம்மா பாபாவும் உடன் கூடவே குழந்தைகளின் சித்திரமும் இருக்க வேண்டும். மேலும் மேலே ஆத்மாக்களின் மரமும் இருக்கணும். இது வந்து பாருங்கள், இப்போ பாபா இதை சொல்கிறத வச்சு அவங்க எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஏணிப்படி மட்டும் இருந்திருக்கும் போல இருக்குது. இப்போ தான் சொல்கிறார் மம்மா பாபா வைக்கணும், குழந்தைங்களை நீங்கள் வைக்கணும் அந்த சித்திரத்தில். மேலும் மேலே ஆத்மாக்களின் மரமும் இருக்க வேண்டும். பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஏணிப்படியில் இருக்குது. மேலே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பரந்தாமம் வச்சுருப்பாங்க. ஆத்மாக்களின் மரமும் இருக்க வேண்டும். புது புது சித்திரங்கள் தயாராகி கொண்டே இருக்கும். புரிய வைக்கிறதுக்கும் இன்னும் ஈஸியாக இருக்கும், சுலபமாக இருக்கும். வீழ்ச்சி எப்படி ஏற்படுது, பிறகு எழுச்சி எப்படி ஏற்படுது? நாம் நிராகார உலகத்துக்கு போயிட்டு பிறகு சாகார உலகத்துக்கு அதாவது சத்யுகத்துக்கு வரோம். புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. புரிஞ்சிக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அவங்களுக்கு போய் மாங்கு மாங்கன்னு கத்த தேவை, அவ்வளோதான். அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆனால் என்ன ஒன்று, நமக்கு என்ன ஒரு பயம்னா, நம்மளை எப்படியோ பாபா உருவாக்கிட்டாரு, இது மற்றவங்களுக்கும் வரணுமே, அதனால் மாங்கு மாங்கன்னு சொல்லின்னு இருக்கிறோம். ஆனால் அது அப்போ இதேமாதிரி நம்மளே அதிர்ஷ்டம் இல்லைன்னு விட்டுருந்தா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கோன்னு ஒரு திக்குன்னு இருக்குது இல்லையா? அப்போ பாபா சொல்கிறார், ட்ராமாவை சாட்சியாக இருந்து பார்க்கப்படுது. குழந்தைங்களுக்கு அதே மாதிரி நாமளும் சாட்சியாக இருந்து தான் பார்க்கணும். குழந்தைங்களுக்கு யக்ஞத்தின் மீது மிகுந்த மரியாதை இருக்கணும். இன்றைக்கி ஆரம்பத்திலேருந்து கடைசி வரும் இதுதான் மெயின். யக்ஞத்தின் மீது மிகுந்த மரியாதை இருக்கணும். யக்ஞத்துடைய ஒரு பைசாவை கூட கேட்காமல் எடுக்கிறது அல்லது தாய் தந்தையுடைய அனுமதி இல்லாமல் யாருக்காவது கொடுக்கிறது மகா பாவமாகும். குழந்தைங்களுக்கு யக்ஞத்தின் மீது ரொம்ப மரியாதை இருக்கணும். யக்ஞத்தின் ஒரு பைசாவை கூட அதை சரண்டர் பிரதர் சிஸ்டர்ஸ்க்கு சொல்கிறார். நாம் உண்டியில் காசு போடுறோம் இல்லையா, அப்போ சரண்டர் பிரதர் சிஸ்டர்ஸாக அதில் ஒரு பைசா கூட தாய் தந்தை அனுமதி இல்லாமல் மற்றவங்களுக்கு எடுத்து கொடுக்கறது மகா பாவம். அது பிச்சைக்காரனுக்கு போட்டால் கூட பிச்சைக்காரனுக்கு போடக்கூடாது நம்ம, பட் எந்த விஷயத்துக்குமே கொடுக்கறது மகா பாவம். அப்போ மம்மா பாபா சொல்கிறாங்க அவங்க அனுமதி இல்லாமல் நீங்கள் கொடுக்கறது பாவம். ஏன்னா நீங்கள் குழந்தைங்க, உங்களுக்கு இன்னொன்று கொடுக்கறதும் பாவம், நீங்கள் தனியாக பதுக்கி வச்சுக்கிறது நமக்கு தேவை கொஞ்சோன்னு வைக்கிறதும் பாவம்.
ஏன்னா இப்போ வீட்டில் நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம அப்பா அம்மா தான் எல்லாத்தையும் பராமரிக்கிறாங்க. நம்ம அப்பா அம்மா காப்பாற்றாமல் போயிடுவாங்கன்னு நீங்கள் என்ன தனியாக எடுத்து வைக்கிறீங்க? அந்த அப்பா அம்மா கூட காப்பாற்றாமல் போகிற நிலைமை வரலாம், பட் இவங்களுக்கு அந்த நிலைமை வராது. ஏன்னா சிவன் கண்ட்ரோலில் இருக்குது எல்லாம். அப்போ பாபா சொல்கிறார், எந்த சமயத்தில் வேணாலும் உங்களுக்கு என்ன பொருள்னாலும் கிடைக்கும், அதிகம் எடுத்து ஏன் வச்சுக்க போ வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? கிடைக்குமோ என்னவோன்னு யோசிக்கிறீங்க, அதனால் அதை மறைச்சி வைக்கிறீங்க. ஆனால் அப்படி மறைச்சி வைக்கிறதுனால உங்களுக்கு மனம் அரித்து கொண்டே இருக்கும் இல்லையா, ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும். தெரியாமல் வச்சுருக்குறோமே, தெரியாமல் வச்சுருக்குமே, பெரிய விஷயம் அதுதான். ஏன்னா விதிமுறைக்கு புறம்பான காரியம் தானே. பொருளோ உங்களுக்கு எப்போ வேணும்னாலும் கிடைக்கும். பாபா சொல்லியிருக்கிறாரு, கடைசி காலத்தில் திடீர்னு யாராவது இறந்துடலாம், அந்த நேரம் என்னென்ன பாவம் செஞ்சாங்களோ அத்தனை குப்பையும் உங்கள் முன்னாடி வந்து நிற்கும். ஆமாம், இறந்த உடனே இல்லை, இறக்குற தருவாயில் அது பாபா நினைச்சாதான் நம்ம இப்போ அப்போ போக விடாமல் பண்ணிடும். இது இந்த எண்ணங்கள் வந்து அங்கங்கே அதை நினைக்குது, ஐயோ நான் இதை பண்ணினேன். அந்த நேரம் என்ன ஆகும்னா, ஐயோ இப்போ இறக்குற அந்த இறக்குறதுன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த ஒரு ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜில் போக விடாது. நினைக்கணும் நினைக்கணும் ட்ரை பண்ணுவீங்க, முடியாது. அதான் பாபா சொல்கிறார், பாவம் முன்னாடி வந்து நிற்கும். இப்போ நமக்கே தோணும், ஐயோ இப்போ சரீரம் விட்டால் போக முடியாது, நான் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறேனே அப்படின்ட்டு. அதனால் பாபா எப்போவுமே உங்களுக்கு புரிய வைக்கிறார், உள்ளுக்குள்ளே எந்த ஒரு மனக்குழப்பமும் எப்போவுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு மனசு தூய்மையாக வச்சுக்கிட்டிங்கன்னா கடைசி நேரத்தில் எதுவும் முன்னால் வராது. சின்ன தப்பு கூட பண்ணாதீங்க, பாபாட்ட சொல்கிறீங்க, அதையும் மீறி பண்ணுறாலும் டக் டக்குன்னு சொல்லிவிடுங்க அப்படி சொல்கிறார். எக்யத்தில் இருந்தோ எல்லாமே உங்களுக்கு கிடச்சிட்டு தான் இருக்குது. நிறைய குழந்தைங்க சொல்கிறாங்களாம் பாபா கிட்ட, கிளாஸ்க்கு வர குழந்தைங்களே, பாபா என்கிட்ட நிறைய பணம் இருக்குது பாபா, தேவைப்படும்போது நீங்கள் எப்போ வேணாலும் கேளுங்க. ஏன்னா நாங்கள் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், நடுவில் கூட ஏதாவது காணாமல் போயிடலாம், எதை வேணாலும் ஆகிடலாம். அதுக்கு பாபா சொல்கிறாராம் பிரம்ம பாபாட்ட, அப்படி கேட்கும்போது குழந்தை அதை நான் மட்டும் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், குழந்தை கட்டணம் கட்டணும் அப்படின்னா அது தானாகவே வந்துடும், சிவ பாபா கொடுப்பாரு அப்படின்ற வாரம். ஏன் அப்படி யுக்தியாக சொல்கிறாருன்னா, அந்த சொல்கிறவங்க தூய்மையாக இருக்கிறாங்களா இல்லையான்னு இவருக்கு எப்படி தெரியும் இல்லையா? தூய்மையற்ற பணத்தை வாங்கினா அதுவே பாவம் தான். தூய்மையாக இருக்கிறாங்களா, உணவு கட்டுப்பாடு பண்ணுறாங்களா, எதுவும் தெரியாது நமக்கு. அடுத்தது ஆனால் பாபா சொல்கிறார், அந்த அளவுக்கு நிறைய குழந்தைங்க வீட்டிலே உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி பண உதவி சென்டருக்கு பண்ணுறாங்க இல்லையா, அவங்க அதாவது ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறாங்களோ இல்லையோ, பட் இந்த மாதிரி அப்படி பண்ணுற குழந்தைங்க அவங்களும் உயர்ந்த பதவி அடையிறாங்க. ஆனால் பிரஜைகளாக ராஜாவாக மாட்டாங்க. ஸ்ரீமத் ஃபாலோ பண்ண தான் ராஜா ஆக முடியும், பிரஜைகளில் பணக்காரங்களாக ஆகிடுவாங்க. பணக்கார பிரஜைகள் ராஜாக்கள்லேயும் பணக்காரங்க இருக்கிறாங்க. அப்போ ஸ்ரீமத்தையும் ஃபாலோ பண்ணி இதையும் பண்ணும்போது பணக்கார ராஜாவாகிடுறார் இல்லையா? அப்போ எவ்வளோ ரகசியம் இருக்குப்பாங்க. அதனால் உங்களுக்குள்ள நான் பிரஜையாகணும் அந்த மாதிரி சிந்தனையெல்லாம் இருக்கக்கூடாது. பணக்கார ராஜாவாகணும், பணக்கார பிரஜையாகணும்னு வந்துடக்கூடாது. உங்களுடைய வாக்குறுதி என்ன அப்படின்னா, பாபா நீங்கள் எதை சாப்பிட கொடுக்குறீங்களோ அதைத்தான் சாப்பிடுவோம், எதை உடுத்த கொடுக்குறீங்களோ அதை தான் உடுத்திப்போம், எங்கே தங்க வைக்கிறீங்களோ அங்கே தான் தங்குவோம் அப்படின்னா என்ன, அந்த அகங்காரமே சுத்தமாக அற்ற நிலை. நீங்கள் இந்த மாதிரி அழகான பில்டிங்கில் உட்கார வச்சாலும் சரி, ஓலை குடிசையில் உட்கார வச்சாலும் சரி, எனக்கு எல்லாம் ஒன்று தான் பாபா அப்படின்ட்டு உறுதிமொழி கொடுத்துருக்குறீங்க. பிறகும் நீங்கள் அப்படி உறுதிமொழி கொடுத்துட்டோம் அதுபடி நடக்கலை அப்படின்னா துர்கதி ஏற்பட்டுடுது. சூப்பராக சொல்கிறாரு இல்லையா? அப்போ ஏதோ ஒரு டைமில் திடீர்னு ஏன்னா பாபா பிரம்ம பாபா இருக்கும்போதே அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இல்லாத ஒரு நிலைமை வந்தது, அப்போ நிறைய பேர் விட்டு ஓடிட்டாங்க. அதான் சொல்கிறாரு, அப்போ வசதியாக இருந்தால் மட்டும் கூட இருப்பீங்க அப்படின்னா அப்போ டெஸ்ட் பேப்பர் வந்தால் தானே தெரியும், அப்போ துர்கதி ஏற்பட்டுடுது. சத்கதி கொடுக்கறதுக்கு தான் பாபா வந்திருக்கிறாரு. உயர்ந்த பதவி பெறலைனாலே அது துர்கதி தான், பிரஜையானாலும் நீங்கள் துர்கதி தான் இல்லையா? அப்போ பாபா சொல்கிறாரு, சொர்க்கத்தில் கூட பணக்காரங்க சிலர் குறைஞ்ச பதவி, சிலர் உயர்ந்த பதவி உள்ளவங்க இருக்கிறாங்க. குழந்தைங்க ஸ்ரீமத் படி முயற்சி செய்யணும், அதை விட்டுட்டு உங்களுடைய மனசு சொல்கிற வழிபடியோ மற்றவங்க சொல்கிற வழிபடியோ நீங்கள் நடந்தீங்கன்னா பாபாவை ஏமாத்தல, தன்னையே ஏமாத்திக்கிறீங்க. இது சிவ பாபாவினால படைக்கப்பட்ட ஞான யஜ்யம். இதோடைய பேரு ராஜஸ்வ அஸ்வமேத அவினாஷி ருத்ர ஞான யஜ்யம். ராஜஸ்வ அஸ்வ, ராஜஸ்வனா ராஜ்யத்தை அடைய, அஸ்வமேத அப்படின்னா உடம்புன்ற குதிரையை
இந்த அழிவற்ற ருத்ரஞான யக்கியத்தில் பலி கொடுக்குறேன்னு அர்த்தம். எதுக்கு? ராஜ்யத்தை அடையிறதுக்காக. அதுதான் இதோடைய ஒரிஜினல் அந்த யக்கியம். அது வேதத்தில் இருக்கு, அது இதுதான் இல்லையா. அவங்க ஏதோ குதிரையை தான் பலி கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டாங்க, அதுலேருந்து தான் பலி கொடுக்குற பழக்கம் வந்துருச்சு. இப்போ பாபா சொல்கிறார், சிவபாபா வந்து உங்களுக்கு சுயராஜ்யத்தை கொடுக்குறாரு, ஆனால் யாருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லையோ, அவங்களுடைய பேர் புகழ் பெற வேண்டியது இல்லையோ, அப்போ அவங்களுடைய வாயிலிருந்து நல்ல நல்ல பாயிண்ட்டு வராது, அவங்களால புரிய வைக்க முடியாது. ஆனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவங்க புரிய வைக்கிறது கிடையாது, அதனால் என்ன பண்ணுறாங்க, பேர் வெளிப்படுறதுக்கு இன்னும் நேரம் பிடிக்குதுப்பா, கட்சியில் ஃபேமஸ் ஆகணும், எப்படி ஆகும், இப்போ பண்ணாதானே ஆகும். அதான் பாபா சொல்கிறாரு, அந்த காரணத்தினால புரிய வைக்கும் பொழுது, அப்போ தனக்குத்தானே இப்படி சாக்கு போக்கு சமாதானம் சொல்லிக்கிறதுனால புரிய வைக்கும் போது மிக முக்கியமான பாயிண்ட் எல்லாம் மறந்து போயிடுது. அதனால் நீங்கள் புரிய வைங்க, இதுதான் அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ராஜஸ்வ அஸ்வமேத அவினாஷி ருத்ரஞான யக்ஞம் சுயராஜ்யத்தை அடையிறதுக்கானது. நீங்கள் வெளியில் போர்டு வைக்கும்போது கூட இதை எழுதி போடுங்க, இந்த யக்ஞத்தின் மூலமாக தான் முழு பழைய உலகம் அழிஞ்சு போகும், அதுக்காக தான் இந்த மகாபாரத யுத்தம் அணுகுண்டு போர் தயார் நிலையில் இருக்குது, எல்லா நாடும் தயாரிச்சிட்டு இருக்கிறது அதுக்கு தான். ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்த பதவியை அடைஞ்சிக்கணும், வந்ததுக்கப்புறம் சாகும்போது சங்கர சங்கரனா வேலைக்கு ஆகாது, இப்பயே வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு தெளிவாக எழுதி வைங்க. ஏன்னா நோக்கம் குறிக்கோள் அதில் வந்துடணும். எதுக்காக இங்கே என்ன பண்ணுறாங்க, எதுக்கு போய் படிக்கிறாங்க, அந்த நோக்கம் குறிக்கோள் மற்ற யாரும் எழுதி வைக்க முடியாது. ஈஷா யோகா மகரிஷி எழுதி வைக்க முடியுமா, ஏதாவது குறிக்கோள்னு இருக்குன்னு இன்னமும் அவங்களும் வராங்க இவங்களும் வராங்கன்னு போயின்னு இருக்கிறாங்க. இப்போ பாபா சொல்கிறார், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தெளிவாக எழுதி வைங்க, யார் வேணும்னாலும் படித்தா புரிஞ்சிக்கிற மாதிரி போர்டை தயார் செய்யுங்க. எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு போர்டில் தெளிவாக எழுதி வைங்க, யார் வந்தாலும் புரிகிற மாதிரி தெளிவாக எழுதுங்க. அப்போ தான் போக போக என்ன ஆகும், இந்த யக்ஞத்துடைய பிரபாவம் அதிகம் வெளிப்படும். இப்போ தெளிவாக எழுதும்போது யாரும் அவ்வளோ சீக்கிரம் ஏந்திரிக்க மாட்டாங்கன்னு பாபா சொல்லிட்டார், எல்லாம் கும்பகர்ண தூக்கத்தில் தான் இருக்கிறாங்க, ஆனால் ஃபஸ்ட்டு போவாங்க, இன்னமும் இருக்குதுன்னா தேவதாத்மா இழுக்கும், அது பாபா பார்த்துக்குவார், அது நமக்கு கவலை இல்லை. படித்து பார்ப்பாங்க, ஃபுல் போர்டு படிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. மனுஷன்லேருந்து தேவதை ஆகுறதா, அது என்ன தேவதை ஆக்குறத யோசிப்பாங்க இல்லையா, அது பிடிச்சி இழுக்கும். அப்போ அப்போ தான் இந்த யக்ஞம் போக போக இந்த யக்ஞத்துடைய பிரபாவம் அதிகம் வெளிப்படும். போய் பார்ப்பாங்க, தேவதை ஆகுறதுன்னு போட்டிருக்க, எந்த இதுலையாவது லட்சியம் கொடுத்துருக்குறாங்களா, இங்கே லட்சியம் இருக்குது அப்படின்னு வெளிப்படும். ஆனால் புயல்களும் அதிகம் வரும், தடை வரும், சும்மா இருக்காது இல்லையா. உண்மையுடைய படகு ஆடும் அசையும் ஆனால் மூழ்காது. இப்போ நீங்கள் பார்க்கடல்ன்ற சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக தான் சங்கமயோகன்ற படகுல ஏறி இருக்கிறீங்க. ஏறிட்டு எது துக்கத்தை கொடுத்ததோ அந்த விஷக்கடலின் பக்கம் உங்களுக்கு ஏன் புத்தி போகுது, எப்படி கேட்குறாரு பாருங்க. விஷக்கடலின் மீது மனம் இருக்கவே கூடாது, பார்க்கடலில் போகணும்னு ஆசைப்பட்டீங்க, அப்புறம் எதுக்கு விஷக்கடலுக்கு போகுது, அது போகக்கூடாது. யார் இந்த ஞானத்தையே பெற்றிருக்கலையோ அவங்க பின்னாடி போய் ஏன் உங்கள் நேரத்தை வீணாக்குறீங்க. அஞ்ஞானிகளை சொல்கிறார், கூப்பிட்றீங்க வரல, நீங்கள் கூப்பிட்ற இடத்துக்கு சொர்க்கத்துக்கு வான் கூப்பிட்றீங்க வரல, அவன் நரகத்துக்கு கூப்பிட்றான், அவங்க கூட போய் நேரத்தை வீணாக்குறீங்களே நான் அப்படின்னு சொல்கிறார். அப்படி நேரத்தை வீணாக்கக்கூடாது, ஞானம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, நீங்கள் தான் பூஜைக்குரிய தேவதைகளாக இருந்தீங்க, இப்போ பூஜையாரி ஆகிட்டீங்க. அதனால் பாபா சொல்கிறார், என்னை மட்டும் நினைவு செஞ்சீங்கன்னா கரை நீங்கும், உங்களுடைய பாவங்கள் சாம்பலாகிடும், உங்கள் பாவத்தை அழிக்க வேறு எந்த வழியும் கிடையாது, உண்மையிலும் உண்மையான வழி இந்த ஒரு வழி தான். ஆனால் யோகத்தில் இருக்கிறது கிடையாது, தேக அபிமானம் அதிகம் இருக்குது. தேக அபிமானம் எப்போ விடுபடுதோ அப்போ தான் உங்களால் யோகத்திலே இருக்க முடியும். இப்போ யோகா வரலன்னா அவன் புரிஞ்சுக்கலாம், ஏதோ தேக அபிமானம் இருக்குது எரிக்கணும், யோகா பண்ணி பண்ணி அப்போ தானாக போகட்டும், அப்புறம் யோகா வரும் அப்படி கிடையாது. நீங்கள் யோகத்தின் மூலமாக தான் அதை எரிக்கணும், அப்போ தான் அது நிற்க ஆரம்பிக்கும், அப்போ தெரிஞ்சுக்கலாம் ஓரளவு எரியுது அப்படின்ட்டு. பிறகு கர்மாதித்த நிலை, அந்த கடைசி நிலை, ஃபுல் ஆத்ம உணர்வு அந்த நிலை ஏற்படும். கடைசி நேரத்தில் உங்களுக்கு எந்த பொருளுமே ஞாபகம் வரக்கூடாது. ஒரு சில குழந்தைங்களுக்கு சில பொருள் மேலே அப்படி ஒரு மோகம் ஏற்பட்டுருதான், உண்மைதான் அது. கேட்கவே வேண்டாம், சிவபாபா ஒருபோதும் நினைவு செய்கிறதே கிடையாது. இப்போ ஒரு புதுசாக செல்ஃபோன் வாங்குகிறோம், கேமரா வாங்கினா அதிலே போயிடும் மைண்டு, அதை நோண்டுறது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக வரும்போது தான் நோண்டுவாங்க இல்லையா, பாபா நினைவே இருக்காது. அதான் பாபா சொன்னார், சிவபாபா ஒருபோதும் நினைவு செய்கிறதே இல்லை. அப்படிப்பட்ட அப்போ உங்களை சொர்க்கத்தின் அதிபதி ஆக்குறாருனா அப்படிப்பட்ட தந்தையை நீங்கள் முக்கியமாக நினைவு செய்யணும். எப்படி நினைவு செய்யணும்னா, உங்களுடைய கைகள் காரியம் செஞ்சுட்டு இருந்தால் கூட மனம் பகவானிடம்
ஈடுபட்டு இருக்கணும். அதை பிரிக்கவே முடியக்கூடாது, எந்த வேலையும் எந்த நபரும் எந்த பொருளும் அந்த மாதிரி இருக்கணும். சீக்கியர்களுடைய கிரந்தத்தில் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த மாதிரி எந்த வேலை செஞ்சாலும் புத்தி மட்டும் சதா இறைவனோடு இணைஞ்சிருக்கிற நினைவு அபூர்வமும் யாருக்கோ ஒருத்தருக்கு தான் இருக்குதான், அந்த அளவுக்கு சுத்தமாரும் கட் ஆகாது இது. அப்படி இருக்குதா? சரி, ஆத்ம உணர்வு இல்லை, இது கை தூக்குனா ஆத்ம உணர்வு இல்லையா, டக்குன்னு ஆத்ம உணர்வு வந்துடுங்க. ஆத்ம உணர்வுல வந்து பாபாவை நினைவு செஞ்சுட்டே இருங்க. ஏன்னா பாபா இப்போ தான் சொல்கிறாரு இல்லையா, யஜ்யத்தின் மீது மதிப்பு வைக்கிறது கிடையாது, இந்த யஜ்யத்தை மிகவும் அக்கறையோடு நீங்கள் பராமரிக்கணும். ஏன்னா உண்மையில இதான் நம்ம வீடு இல்லையா, அது சும்மா நிமித்தத்துக்காக இருக்கிறோம். இறைவனுடைய வீடு, அப்பாவுடைய வீடு தான் நம்ம வீடு. ஸோ இதை கவனம் அக்கறையோடு பராமரிக்கணும். அப்படி நீங்கள் பராமரிச்சிங்கன்னா பாபாவையே குஷிப்படுத்துகிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் பராமரிக்கணும். ஏழைங்க ஒரு சின்ன தொகை யஜ்யத்துக்கு அனுப்புனாங்கன்னா அதன் மூலமாகவே பல கோடிக்கு அதிபதி ஆயிடுறாங்க. சில மாதாக்கள் கிட்ட எதுவுமே இல்லைன்னா கூட 1 ரூபாய் 2 ரூபாய் எட்டனா கூட யஜ்யத்துக்கு கொடுக்குறாங்களாம். இதன் மூலமாக அவங்க பல கோடிக்கு அதிபதி ஆயிடுறாங்க அந்த சொர்க்கத்தில். இப்போ எட்டனான்னு அந்த காசு இருக்குதான்னு கேட்பாங்க. ஆனால் அந்த டைமில் 1936 அந்த டைமில் ஏன் அப்படி ஆகுறாங்கன்னா பாபா நீங்கள் கொடுக்குற அளவை பார்க்கல, உங்களுடைய பாவனை குஷியை பார்க்குற அந்தளவுக்கு குஷியோடு எடுத்துகிட்டு வராங்க. என் வீட்டுக்கு நான் கொடுக்குறேன்ட்டு ஒரு மாத்தாச்சு பார்த்தா ரொம்ப ஏழை, அவங்களே ரேஷன் அரிசியை நம்பி தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னாடான சென்டருக்கு பண்ணுறது அந்த பென்ஷன் வாங்குறாங்களே அவங்க, அவங்களுக்கு யாருமே கிடையாது, வயசானவங்க இருந்தாலும் நான் ஏதோ பண்ணணும். கடைசியில் ஒரு முடிவு பண்ணாங்களாம், என்ன பண்ணாங்களாம், ஒரு வேளை சாப்பாடை கட் பண்ணாங்களாம். அந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கான அரிசி எடுத்துகிட்டு போய் ரேஷன் கார்டுங்க. இப்போ எவ்வளோ பெரிய பதவி அடைவாங்க இல்லையா. இப்போ பாப்பா சொல்றேன், ஏன்னா நானே ஏழை பங்காளன், பணக்காரர் கோடீஸ்வரர் லட்சக்கணக்காக கொடுத்தாலும் ஏழைங்க கொடுக்குற 1 ரூபாய்க்கு முன்னாடி அது ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கிறது அப்படியே கொடுக்குறாங்க ஏழைங்க. அவன் கோடிக்கு முன்னாடி லட்சம் கம்மி தானே. நான் தான் பாப்பா சார் குழந்தைகளாகிய உங்களுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். சிலர் எட்டனா எடுத்து வச்சு பாபாட்ட கொடுத்து, பாபா உங்கள் கட்டடம் கட்டுற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லாட்டினாலும் அதில் ஒரு செங்கல் வாங்குறதுக்கு இந்த காசை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். சிலர் 2 கைப்பிடி தானியம் கொண்டுட்டு வராங்க, அவங்களுக்கு அது பல மடங்கு ஆகிடுது. சிறு அரிசி குருணையும் தங்கத்துக்கு சமமாக ஆகிடுது. இதுதான் அங்கே ஸ்ரீகிருஷ்ணர் குசேலன் கதை இருக்குல்ல, அவர் சாப்பிட சாப்பிட அங்கே தங்க மாளிகை உருவாகும். எல்லாம் இங்கத்து கதை அது இல்லையா. ஏழைங்களுக்கு நீங்கள் போய் உட்காந்து தானம் புண்ணியம் செய்யணும், சோறு போடணும், காசு கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அது செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, அதை செஞ்சு செஞ்சு தான் நீங்கள் கீழே போயிட்டீங்க இல்லையா. நிறைய பேர் நாங்கள் இந்த யஜ்யத்தில் சமர்ப்பணம் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க மூலமாக உபத்திரம் உண்டாகிற மாதிரி காரியம் ஆகிடக்கூடாது, அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இங்கே புண்ணிய ஆத்மா ஆகணும், அதுதான் மெயின், கூட்டத்தை சேர்க்கறது மெயின் கிடையாது. இன்னொன்று பாபா சொல்கிறாரு, இந்த யஜ்யத்தில் வர்ற பணம் அதன் மூலமாக தான் இங்கே சரண்டர் பிரதர் சிஸ்டர் சரீர நிர்வாகமே நடக்குது இல்லையா, சாப்பாட்டிலேருந்து எல்லாமே. இந்த யஜ்யத்துடைய பணத்தை எடுத்து நீங்கள் யாருக்காவது, அதாவது இங்கே சரண்டர் பிரதர் சிஸ்டருடைய வீட்டுக்கு, சரீர வீட்டுக்கு, லௌகிக வீட்டுக்கோ கொடுக்கறதோ அல்லது வேற யாருக்காக கொடுக்கறதோ மிகப்பெரிய பாவம். ஏன்னா இந்த பணம் யார் சோழிலிருந்து வைரம் மாதிரி ஆக்குறாங்களோ, சதா இந்த ஈஸ்வரிய சேவையிலே இருக்கிறாங்களோ அவங்களுக்காக தான் இருக்குது. மற்றபடி ஏழைங்களுக்கு தான புண்ணியம் ஜென்ம ஜென்மமாக செஞ்சீங்க, ஆனால் இறங்கி தான் வந்தீங்க, பாவாத்மக்கில் தான் இருக்கிறீங்க. குழந்தைங்க நீங்கள் எல்லோருக்கும் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கறதுக்காக சின்ன சின்ன கிராமத்தில் கூட கண்காட்சி நடத்துங்க. நீங்கள் வெளியில் போய் வியாபாரம் பண்ண போனீங்கன்னா கூட ஒரு படத்தை கட்டிடுங்க முன்னாடி, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வியாபாரம் பண்ணுங்கள், அந்த படத்தை பாட்டு கேட்பாங்க இது என்னென்னு அவங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ ரெட்டை வருமானம் ஆயிடுச்சு இல்லையா, ஒரே ஒரு படம் லக்ஷ்மி நாராயணனை வச்சுக்கோங்க அல்லது ஏணிப்படி வச்சுக்கோங்க. அவங்க கடையிலே இப்போ உதாரணத்துக்கு பூ வியாபாரம் பண்ணுறீங்கன்னா ஒரு பெஞ்ச் மேலே வச்சு தானே பண்ணுவீங்க, பெஞ்சு கீழே இப்படி இந்த ஹைட்டு தானே இருக்குது அந்த படம், ஆ படத்தை தொங்க விடுங்க, நியூஸ் பேப்பர் தொங்க விடுற மாதிரி ஆத்மாக்கள் கேட்கும் என்னன்னு. அப்போ சொல்லுங்க, அப்போ நோட்டீஸை கொடுங்க, சூப்பர் ஆயிடுச்சு இல்லையா. சரி, அப்போ பாப்பா சொல்கிறேன், ஒரே ஒரு ஏழை வெளிப்பட்டால் கூட நல்லது தான், இதில் உங்களுக்கு எந்த ஒரு செலவும் கிடையாது. இந்த லக்ஷ்மி நாராயணன் உலக ராஜ்யத்தையே 1 பைசா செலவு இல்லாமல் தான் அடைஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கி உலகத்தில் பாருங்கள், நாட்டை பிடிக்கிறேன், வீட்டை பிடிக்கிறேன், சொத்தை அடையிறேன்னு எவ்வளோ சண்டை போட்டு வெடிகுண்டெல்லாம் தயாரிக்கிறதுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே உலக ராஜ்யத்தை அடையிறதுக்கு ஒரு சோழி அளவு கூட செலவு பண்ணாமல் 1 வினாடியில் நீங்கள் அடையிறீங்க. அதுக்கு என்ன பண்ணணும், அப்பாவை நினைவு செய்யுங்க, ஆஸ்தி உங்களுக்கு வந்துட போகுது இல்லையா.
பாபா சொல்றாரு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு உண்மையான மனதோட உண்மையான பிரபுவை திருப்திப்படுத்துங்க. இந்த மனிதர்களை திருப்தி பண்ண அதவங்களாம் திருப்தியா படுத்த முடியாது இல்லையா, அதனால உண்மையான பிரபுவை உண்மையான மனதோட திருப்திப்படுத்துங்க. அவர் எப்ப திருப்திப்படுத்துவாரு, சேவை இல்லையா, அப்பதான் இந்த உண்மையான கண்டம் சத்தியுகம் பாரதம் சத்தியுகமாக சொர்க்கமாக மாறும்போது அதுக்கு யஜமான ஆவீங்க. மற்றபடி இங்க பொய்யெல்லாம் செல்லுபடி ஆகாது, மற்றவங்க புகழற மாதிரி நீங்க சேவை செய்யறதெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது, பாபாவுக்கு தெரியும் இல்லையா, பொய் செல்லுபடி ஆகாது. நீங்க நினைவு செய்யணும், நாம குழந்தைங்களா தானே இருக்கிறோம், ராஜ்யம் கடைச்சிடலாம் கிடையாது. நினைவு செய்யறதுக்கு ரொம்ப முயற்சி செய்யணும். யாராவது பாவம் செஞ்சாங்கன்னா மிகுந்த குழப்பத்துல வந்துடுவாங்க, புத்தி ஒரு நிலையில நிக்காது, யோகா வராது. பிரம்மா பாபாவோ இதுல அனுபவி இல்லையா, அதனாலதான் பிரம்மா பாபா பாருங்க, அவர் இருக்கும் பொழுது ரெண்டு மாத்தாச்சி கிச்சன்ல ஜடையை பிடிச்சி அடிச்சுக்கிட்டாங்களாம், அந்த அளவுக்கு பயங்கர பிரச்சனை. சமஸ்காரம் மோதல் பிரம்மா பாபா கிட்ட வந்து சொல்றாங்க ஒருத்தவங்க, ரெண்டு மாத்தாச்சி வச்சுக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்களா, சரி அவங்க அடிச்சுக்கிட்டோம், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. தலையிட்டீங்கன்னா நமக்கு கர்ம கணக்கு, அவங்களுக்கு கர்ம கணக்கு அடிச்சுக்கிறாங்க, நீங்க உள்ள போனீங்கன்னா உங்களையும் சேர்த்து பிடிச்சி ஈத்துடும் கர்ம கணக்கு. அப்ப யோகா வராது. இப்ப எவ்வளவு எச்சரிக்கையா இருந்திருக்கிறாரு பாருங்க. அதே மாதிரி நம்மளையும் பாபா சொல்றாரு, இங்க இருக்கிற குழப்பத்தை தீர்க்கறதெல்லாம் உங்க வேலை கிடையாது, பாபா அறிமுகம் கொடுங்க, அவர் தீர்த்துக்கிட்டோம் இல்லையா, நீங்க உங்க வேலையை பாருங்க, மாட்டிக்க கூடாது. ஸோ பிரம்ம பாபா இதுல அனுபவியா இருக்கிறாரு, பாபா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அநேக குழந்தைங்க தங்களை எல்லாம் தெரிஞ்சவங்கன்னு நினைச்சுக்கிட்டு இவங்களே எல்லாத்தையும் சரி பண்ணுன்ட்டு போய் மாட்டிக்கிறாங்க, அதெல்லாம் முடியாது. அதனால பாபா சொல்றாரு ரொம்ப முயற்சி செய்யணும், மாயா அதிக தடை ஏற்படுத்தும், எல்லாத்தையும் மாயான்னு பார்த்து ஓடி போயிடுங்க, அதுகிட்ட போய் தலையை கொடுத்தீங்கன்னா சிங்கத்து வாயில விட்ட மாதிரி நல்லது அப்படின்னு பாபா வாணி முடிச்சிட்டார். சரி, இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், தங்களுடைய இந்த ருத்ர ஞான யக்ஞத்தின் மீது அதிக மதிப்பு வைக்கணும், யக்ஞத்தின் சூழ்நிலையை மிகவும் சுத்தமாக சக்தி மிகுந்ததாக ஆக்குவதில் சகயோகியாகணும், இதை அன்போடு பராமரிக்கணும். இப்போ நீங்கள் தினம் தினம் இங்கே வந்து அந்த யோகா பண்ணுறீங்க பாருங்க, கிளாஸ் பிரதர் இல்லைன்னா கூட நீங்கள் கொஞ்ச நேரத்திலே படிச்சுட்டா கூட நீங்கள் யோகா பண்ணுறீங்க பாருங்க, அந்த வைப்ரேஷன் அப்போ தான் புதுசாக வரவங்களுக்கு அந்த வைப்ரேஷன் தெரியும், வித்தியாசம் வந்தவொடனே அமைதியாகுது அப்படின்ட்டு. ஸோ அப்படி பராமரிக்கணும், சுத்தமாகவும் வச்சுக்கணும், சக்திசாலியாகவும் வைப்ரேஷனும் வச்சுக்கணும். தன்னிடம் எதையுமே மறைச்சி வச்சுக்க கூடாது. பாபா இருக்கிறாரு நிச்சய புத்தி இருந்துச்சுன்னா மறைச்சி வைக்க மாட்டோம். மனம் தூய்மையா இருந்தா உங்களுடைய விருப்பங்கள் தானாவே நிறைவேறிடும். இந்த யக்ஞத்தின் ஒவ்வொரு சோழியும் கூட மதிப்பு வாய்ந்தது, அதனால ஒரு சோழி அதாவது என்ன ஒரு பைசா கூட வீணாக செலவு பண்ணக்கூடாது. ஏன்னா இது இறைவனுடைய பண்டாராவுக்காக இறைவன் குழந்தைங்க கொடுத்த காசு இல்லையா, இதை அதிகரிக்க செய்யறதுல தான் நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். வரதானம், சதா ஏக்கரஸ்திதியின் ஆசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பாப்தாதாவின் இதய சிம்மாசனதாரி ஆகுங்க. அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு, யாரு சிரேஷ்டமான அதாவது உயர்ந்த சீட் ஆசனமாகிய எது இருக்கிறதுல உயர்ந்த சீட்டு பாபாவுடைய இதய சிம்மாசனம்தான், அதுக்கு உரியவரா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு சீட்ல உட்கார்ந்தாதான் அங்க உட்கார முடியும். அது என்ன சீட்டுனா எப்பயுமே ஆடாத அசையாத ஒரே சீரான மனநிலைன்ற ஆசனத்துல உட்காரணும். நான் ஆத்மா ஒளிப்புள்ளியா இருக்கிறேன், எல்லாத்தையும் சாட்சியா பாக்குறேன், இங்க இருக்கிறதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, நான் சக்தியை கொடுக்கறதுக்காக மேல இருந்து பாபா என்ன நினைச்சிருக்கிறார், இது போனோம் இதுக்குள்ள நான் பிரவேசமாயி இதை செய்யறேன், இந்த போனத்துக்கும் எனக்குமே சம்மந்தம் கிடையாது, அப்ப இந்த போனத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க எனக்கு எப்படி சம்மந்தம் ஆவாங்க, அப்பதான் ஆடாம அசையாம இருப்பீங்க. பக்கத்து வீட்டு குழந்தை ஏதோ பண்ணா உங்களுக்கு கோபம் வராது, உங்க வீட்டு குழந்தை பண்ணாதான் கோபம் வருது, ஏன் என்னதுன்னு நினைக்கிறதுனால. அப்ப அதுதானே ஆட அசைய வைக்குது. அப்ப ஆடாத அசையாத சேர்ல உட்காரணும். ஆனா அந்த சேர்ல நீங்க உங்களால ஸ்திரமா உட்கார முடியலன்னா பாபாவுடைய இதய சிம்மாசனத்திலும் நிலைச்சிருக்க முடியாது. அப்ப அதுல உட்கார்றதுக்கு என்ன பண்ணணும் ஆடாம அசையாம இருக்கிறதுக்கு அப்படின்னா, உங்களுடைய புருவ மத்தின்ற சேர்ல அகால மூர்த்தி அதாவது அழிவற்ற ஆத்மாவாக ஆகி நிலச்சிடுங்க. ஒளியாகவே இருந்து அப்படியே பாருங்க, சும்மா இருக்கும்போதுலாம் நான் ஒளியா இங்க உட்காந்துட்டு இருக்கிறேன்ல, இந்த உடம்புக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிறேன்ல அப்படின்னு மனசுக்குள்ள பேசிக்கிட்டு அதுலயே இருங்க, நிலச்சிடுங்க. இந்த ஆசனத்துல இருந்து அடிக்கடி மேலே கீழே ஆகாம அதாவது என்னது அது ஆத்ம உணர்வு, டக்குன்னு தேக உணர்வு வருது, ஆத்ம உணர்வு தேக உணர்வு இப்படி மேலே கீழே போகாம இருந்தீங்கன்னா தான் பாப்தாதோடைய இதய சிம்மாசனத்துல நிரந்தரமா உட்காந்துட்டு இருக்க முடியும். எவ்வளவு சூப்பர் இல்லையா ஸ்லோகன்.
சுப சிந்தனை மூலம் எதிர்மறையை நேர்மறையா மாத்திடுங்க. இப்போ ஒருத்தங்களுக்குள்ள 1000 கெட்ட குணம் இருந்தாலும் ஒரு நல்ல குணமாச்சும் இருக்கும். ஆனால் பிராமண பரிவாரத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் நல்ல குணம் தான் அதிகமாக இருக்கும், கெட்ட குணம் ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் நம்ம அதை பார்த்துட்டே பெருசு படுத்திக்கிறோம். அதனால என்ன பண்ணணும், இவ்வளோ நல்ல குணம் உள்ள அந்த ஆத்மாக்கு இந்த ஒரு கெட்ட குணம் இருக்கா இதுவும் மாறிட்டா நல்லா இருக்குமே, சுப சிந்தனை மட்டும் வைங்க, வச்சு அதையும் நெகட்டிவையும் பாசிட்டிவாக ஆக்கிடுங்க. இப்போ என்னை பார்க்குறீங்க, நிறைய நல்ல குணம் பார்த்துன்னு தான் இருக்கிறீங்க, திடீர்னு ஒரு நாள் ஏதோ ஒரு காரணத்தில் நான் உங்களை திட்டிட்டேன் இல்லை ஏதோ பண்ணிட்டேன், அப்போ உங்களுக்கு கோபம் வந்துடுது. அன்னையிலேருந்து என்ன ஆகுனா அந்த கெட்ட குணம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்போ என்ன பண்ணணும் நாம, இந்த இல்லை ஏன்னா இறைவனே தேர்ந்தெடுத்துக்கிறோன்னா கண்டிப்பாக விசேஷமான ஆத்மா தான். அப்போ அந்த கெட்ட குணம் தான் என்னை வந்து அவருடைய நல்ல குணத்தை பார்க்க விடாமல் பண்ணுது. ஆனால் நான் புனித அன்னப்பறவை முத்தை தான் பொறுக்குவேன், நல்ல குணங்களை தான் பொறுக்குவேன். ஸோ அந்த நல்ல குணம் எதுன்ட்டு அதை பற்றியே மனசுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கணும். பேச பேச அந்த கெட்ட குணம் அதை விட்டுருங்க, விட்டுட்டு இந்த நல்ல குணம் இவருக்கு இருக்குதே இருக்குதேன்ட்டு அவங்க மனசுக்குள்ளே பேச பேச பார்க்கும்போதும் அதே எண்ணத்தில் பார்ப்பீங்க. அப்போ அந்த நல்ல குணம் வந்துடும், கெட்ட குணம் போயிடும். அப்படி நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிடுங்க. எப்படி, சுப சிந்தனை மூலம் நல்லா இருக்கணும்ன்ற அந்த ஒரு எண்ணம் தான் இருக்கணும். ஓம் சாந்தி. தேவாதி தேவன் அல்லவா எங்கள் ஆத்மாவின் தந்தை அல்லவா, தேவாதி தேவன் அல்லவா எங்கள் ஆத்மாவின் தந்தை அல்லவா, தேவர்கள் யாவரும் தேடிய வந்திடும் நாதனுக்கு நாதன் அல்லவா எங்கள் ஆத்மாவின் தந்தை அல்லவா, தேவர்கள் யாவரும் தேடிய வந்திடும் நாதனுக்கு நாதன் அல்லவா எங்கள் ஆத்மாவின் தந்தை அல்லவா. சத்யுகம் த்ரேதாயுகம் வாபரயுகம் கலியுகம் சங்கம் யுகத்தில் தோன்றினானே எங்கள் சங்கடங்களை தீர்க்குபவனே. சத்யுகம் த்ரேதாயுகம் வாபரயுகம் கலியுகம் சங்கம் யுகத்தில் தோன்றினானே எங்கள் சங்கடங்களை தீர்க்குபவனே. பாபாவை நினைத்தது